பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வெளியிலே சங்கீதம் 118:6 வசனத்தை இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த காலை வெளியிலே நான் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இனி வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் என்னுடைய துணையாய் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதுதான். அநேகர் சமயத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் அநேகருடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது என்றும் அநேக சமயத்தில் ஒரு கேள்வி அநேகருடைய இருதயத்தில் எழும்புகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாலும் சம்பவிக்க வேண்டியவைகள் சம்பவிக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்றை அறிய வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு விரோதமாய் நடக்கிற எந்த காரியமும் நமக்கு வாய்க்காதபடிக்கு கர்த்தர் அதை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அது ஒரு பெரிய அனுபவம். அதனுடைய தீமையை நாம் அனுபவிக்க மாட்டோம். பிரச்சனைகள் வரும், ஆனால் அதனுடைய முடிவு நமக்கு வராது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அதில் அந்த காலையிலே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவர். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அல்லது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் அங்கு சொல்கிறார் தாவீது, நான் பயப்படேன். பாருங்கள், வேதாகமத்தில் 366 தடவை பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார். இங்கே கர்த்தருடைய தாசன் சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்படவே மாட்டேன், எனக்கு பயம் இல்லை, காரணம் அவர் எனக்கு துணையாயிருக்கிறார். தாவீது சொல்லும்போது 23 சங்கீதத்தில் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். எந்த பொல்லாப்புக்கும் நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு காணப்பட கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கும் போது 27 சங்கீதம் 3 வசனத்தில் இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது. 27 சங்கீதம் 3 வசனத்தை வாசிப்போம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாது, பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் எப்படி இருப்பேன், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்படவே மாட்டேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையம் இறங்கினாலும் பயப்பட மாட்டேன். சங்கீதம் 34:4 வசனத்தை பார்ப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை என்ன செய்திருக்கிறார், நீங்களாக்கி இருக்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு எத்தனையோ பயம் இருக்கிறது, அந்த எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார். சங்கீதம் 56:4 வசனத்தை பார்ப்போம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்படுறேன். கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், ஆகையினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறவர், யுத்தம் செய்ய போகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம்
இருபதாம் அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். 15 முதல் வாசிப்போம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாய் யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது யாருடையது? அப்போ பெரிய கூட்டம் வந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறவர்? யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். 17 வசனத்தை பாருங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? உங்களோடே கூட இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் தைரியமாய் எவ்விதமான கூட்டம் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ பாருங்க, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆகையால் அவர் மேல் எல்லா காரியத்தையும் வைத்து விட்டு நாம் சும்மா இருந்தால் போதும், பார்த்து வேடிக்கை பார்த்தால் போதும். அவர் நமக்காய் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து முடிப்பார். 2 காரியம் சங்கீதம் 118:7 வசனத்தை வாசிக்கிற வேளையில், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை என்ன செய்வேன், காண்பேன். பயப்படாமல் இருக்கிறது மட்டுமல்ல, என் சத்துருக்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அதை நான் என்ன செய்வேன், என் கண்களால் பார்ப்பேன். சங்கீதம் 91:7-8 வசனங்களை வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ என்ன செய்வாய், காண்பாய். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ என்ன செய்ய முடியும், காண முடியும். ஏன்? கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார், சரி கட்டுகிறவராய் காணப்படுகிறார். உனக்கு தீமை செய்தார்களே, அதற்கு பதிலாய் அவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவர் எழுந்து உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 106 வாசிப்போமா? 10-11 வசனங்களை வாசிப்போம். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து, சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் என்ன செய்யவில்லை, மீந்திருக்கவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள் வசனத்தில் என்ன வாசிப்போமானால், வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:28 வசனத்தை வாசிப்போம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்திலே பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம்
அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் ஆயினும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ போதுமா, இவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்களில் ஒருவனும் என்ன செய்யவில்லை, தப்பவே இல்லை. எல்லாரும் என்ன செய்தார்கள், ஆழத்திலே அமிழ்ந்து போனார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை எப்படி பார்த்தார்களாம், செத்த பிரேதங்களாக பார்த்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகிய இந்த காலை வழியில் நம்முடைய சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நாம் காணும்படிக்கு செய்கிறவர். எப்படி? அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடியினாலே. மூன்றாவது காரியம் சொல்கிறேன், ரோமருக்கு எழுத நிருபம் 8:31 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:31, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பாருங்கள், நான் பயப்பட மாட்டேன், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். என் மூன்றாவது சொல்கிறார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் ஒருவனும் நமக்கு விரோதமாய் எழும்பவே முடியாது. ஏன்னு சொன்னால், இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து முடிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் வாசிப்போமா. 2:9 வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களுக்கு பற்றி எங்களுக்கு என்ன உண்டு, திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். அப்போ கர்த்தர் செய்கிற காரியம் என்ன, ஜனங்களுடைய வாழ்க்கையில திகில் பிடிக்க பண்ணுகிறார். அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உபாகமத்தின் புஸ்தகம் 2:25 வசனத்தை வாசிப்போம். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்த நடுங்கி வேதனைப்படுவார்கள். அப்ப கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஏன்னா அவனுடைய இருதயத்தில் ஏற்கனவே என்ன பிடித்திருக்கிறது, திகில் பிடித்திருக்கிறது, நடுக்கம் காணப்படுகிறது என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக செய்த காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டு அவருடைய இருதயமெல்லாம் என்ன செய்திருக்கிறதாம், கரைந்து போயிருக்கிறது. ஆகிய அந்த காலை வழியில் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்போம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருப்போமானால் அவர் நம்முடைய பட்சத்திலும் இருப்பார். அவர் பட்சத்தில் நாம் காணப்படுவோமானால் வாழ்க்கையின் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் இன்பமாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாம் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். ஜெபி